வெல்கம் பேக் டு இவி போக்கி கேமர் சேனல். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா போக்கிமான் எமரால் பார்ட் டூ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஓகே நான் போக்கிமான்ஸ் நல்லா லெவலப் பண்ணி வச்சிருக்கேன். 15 எக்ஸ்பென்சிவ் பாயிண்ட் கூட பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நல்லா பண்ணி வச்சுருக்கேன் 600. ஓகே நல்லா லெவலப் பண்ணியாச்சு. ஸோ இப்போதைக்கு நம்ம ஹெல்ப் பண்ணிக்கலாம். ஹீல் பண்ணியாச்சு. ஸோ வாங்க வீடியோ கிளப்பலாம். ஸோ ஓகே நம்ம நல்லா ரேட்ஸ் ஸ்விட்ச் பண்ணி வச்சுக்கலாம். மழை ஜிஎடியூட்ட நாம ரேட்ஸ் போட்டி போட்டு ஜெயிக்கட்டும். ஓகே வாங்க போகலாம். இங்கே இருக்க ஆள் எல்லோரையும் தோக்கடிச்சிட்டேன். ஐயோ இங்கே இருக்க எல்லோரும் தோக்கடிச்சிட்டேனா, அதனால் எனக்கு பிரச்சனை இல்லை. ஸோ லலப் பண்ணோம்னா நம்ம ரேட்ஸுக்கும் மக்கீப்புக்கும் அதிலே இங்கேயே வேறு பேட்டில் பண்ணி, அப்புறம் கிராஸில் போய் பேட்டில் பண்ணேன், அப்புறம் அங்கே வெளியில் வரும்போது பெண்டால் அவங்களோட இன்னும் பேட்டில் பண்ண ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும்தான், மிச்சம் எல்லோரோடையும் பேட்டில் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ சூப்பர் ரேட்ஸோட பவரை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே சைய கன்ஃபியூஷன் தான், செம பவரில் போச்சுல, அது கிரிட்டிக்கல் ஹிட் வந்துருச்சு. ஸோ இதுவும் கொஞ்சம் பவராக பரவாயில்ல. ஸோ ரேட்ஸும் நல்ல பவராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஓகே ராட் செம பவர். ஓ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இப்போ மக்கி பிறக்கி ஜெயிச்சிரும். அப்புறம் இந்த பேட்டனுடைய லெவலப் ஆச்சுன்னா நல்லாயிருக்கும், எவ்வளோ ஆயிடுச்சுன்னா நல்லாயிருக்கும். ஸோ ஓகே மக்கி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் சொல்லலை ஃப்ரெண்ட்ஸ் ராட்ஸுக்கு ஃபோட்டோ ஒழுங்காக எடுத்துருன்னு. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படியோ தேடி தேடி கஷ்டப்பட்டு எப்படியோ நான் அந்த டவுன்லோடிங் ப்ராப்ளத்தை கிளியர் பண்ணி நான் உங்களுக்காக ராட்ஸோட ஃபோட்டோ எடுத்துட்டேன். ஸோ ஓகே இன்னொரு ரேட்ஸ் ஃபோட்டோ கூட இருக்குது. வேணா இந்த ரேட்ஸ் லேஅவுட்டில் இந்த ரேட்ஸ் ஃபோட்டோவே இருக்கட்டும்னா, இல்லைன்னா இன்னொரு ரேட்ஸ் லேஅவுட்டில் இருக்கட்டுமான்னு சொல்லுங்கள். இல்லை லேஅவுட் சேஞ்ச் பண்ணுவா சொல்லுங்கள். ஸோ ஓகே இன்னொரு வாட்டருக்குன்னு இது என்ன போசனை போட்டுக்கிட்டே இருக்குது, அவ்வளோ போசனை பார்த்துருப்பாக்க. இந்த நோஸ் பேரஸ் தான்ப்பா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ எப்படியும் முடிச்சிட்டோம்ல நோஸ் பேர்ஸை. ஸோ ஓகே நோஸ் பேர்ஸை முடிச்சிட்டோம். ஸோ ஓகே 16th லெவல். ஸோ எவ்வளோ யூஸ் பண்ணுறேன் எவல்யூஷன் ஃப்ரம் மக்கீப் மக்கிப் மக்கிப் எவல்யூஷன் மக்கிப் மக்கிப் எவல்யூஷன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட மக்கீப் எவால் டு மக்கிப் இஸ் எவால் டு மாஸ்டாப் மாஸ்டாப் இஸ் மாஸ்டாப் வந்து மக் ஷூட் கற்றுக்கிறது, மக் ஸ்லாப்புக்கு பதிலாக மக் ஷூட் கற்றுக்கிடுவோம், மக் ஸ்லாப் டு மக் ஷூட். ஸோ ஓகே நம்மள்கிட்ட இப்போ ஒரு மாஸ்டாப் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஓகே நாங்கள் வீடியோவில் ஆரம்பிச்சு போடலாம். ஸோ ரக் டைம் கிடச்சிருக்கு. ஸோ பார்க்கலாம். ஸோ இதே வீடியோவில் நான் என்னுடைய அடுத்த டீம் பிடிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்லியிருந்தேன்ல ஃப்ரெண்ட்ஸ், நான் எனக்கு என்ன நான் சொல்லியிருந்தேன்ல, இப்போ மூணாவது இடத்துல இருக்க ஸ்டீல் தண்ணி ஃப்ரெண்ட்ஸ், அதை ஸ்டீல் டைப் தான் பிடிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நான் சொல்லியிருந்தேன் வாட்டர், அப்புறம் சைக்கிக், அப்புறம் ஸ்டீலு, அப்புறம் ராக்கு, அதுக்கப்புறம் ஃபயரு, அப்புறம் கிராஸ் அண்ட் ஃப்ளைங்கு. அது ஓ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வாட்டர் அண்ட் கிரவுண்டில் இப்போ இவ்வளோ ஆயிடுச்சுல, அப்புறம் வாட்டர் அண்ட் கிரவுண்டு. ஸோ ஓகே அப்புறம் அது ராக் அண்டு. ஸோ ஓகே இங்கே பொஜிமான்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ ஓகே நம்ம ரன்ஸ் கொடுத்து போய் கொண்டே இருப்போம். ரன் ஆல்வேஸ்க்கோ இது வந்துச்சுன்னா நம்மளுக்கு நல்லது, ஏன்னா நம்ம ஈஸியாகவே ரன் பண்ணிடலாம் அவ்வளோனால தான். ஸோ பொஜிமான் வந்துக்கிட்டே இருக்குப்பா. ஸோ ஓகே நம்மளும் ரன் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ ஓகே ரெப்பல்ஸ் ரெப்பல்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ ஓகே நான் நாளைக்கு நான் ட்ரீம்ஸ் வீடியோ போட்டுறேன். இதோட ட்ரீம்ஸ் வீடியோ நாளைக்கு ஃபயர் ரெட் வெர்ஷனும், இன்றைக்கி ஃபயர் ரெட் வெர்ஷனும் எமரால்டு வெர்ஷன் மாதிரி, நாளைக்கு ட்ரீம்ஸ் வெர்ஷனும் ட்ரீம்ஸ் வெர்ஷனும் என் ஃபயர் ரெட் வெர்ஷனும் போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஓகே ஓகே தான் நினைக்கிறேன். ஸோ நான் ட்ரீம்ஸ் வெர்ஷனில் எப்படி ஜிம் லீடரை கண்டுபிடிக்கிறேன்றதை இந்த வீடியோவில் காட்டிடுறேன். ஸோ அடுத்த வீடியோவில் நான் ஜிம் லீடர் ஜெயிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே தானே? ஸோ ஓகேன்னு சொல்லுங்கள். ஸோ ஸோ ட்ரீம்ஸுக்கு அவ்வளோவா சப்போர்ட் வர மாதிரி தெரில, சரி ஓகே ஆனால் நான் போடுறேன் ட்ரீம்ஸ். ஸோ ஓகே நம்ம ரேட்ஸ் நல்லா பவராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பவர்ஃபுல்லாக இருக்குது, நல்லா பவராக இருக்குன்னு சொல்லி நைன்த் லெவல் போய் மாட்டே எப்படி இவ்வளோ கம்மியாக அடிக்கிச்சு போயிடுச்சே. ஸோ பரவாயில்ல, அதுக்கும் கிராஸ் அண்டு பாய்சனா, இல்லை கிராஸ் அண்டு ஃபைட்டிங் ஒரு மாதிரிலாம் ஃபைட்டிங், அதுக்கு முன்னாடி கிராஸ் அண்டு பாய்சனா தெரில எதுனே. இது வந்தால் மட்டும் கோல்டு ஆல்வேஸ்ன்றது வந்துடும், அதனால் நம்ம ஈஸியாக இந்த பொய் வாங்க மட்டும் வந்துடலாம் பூச்சி ஆனால். ஸோ ஓகே இப்போ நம்மளுக்கு ஒரு டபுள் பேட்டில் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதோட இந்த வீடியோ நம்ம எமரால்டு வெர்ஷனில் நம்ம ரெண்டாவது டபுள் பேட்டில் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வீடியோ ஃபஸ்ட்டு பார்ட்டில் ஒரு டபுள் பேட்டில், இப்போ செகண்ட் பார்ட்லேயும் ஒரு டபுள் பேட்டில். ஸோ ஓகே நம்மளும் மக்சூட் யூஸ் பண்ணி பார்ப்போம். ஃபோ செம செம்மையாக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் மக்சூட். ஸோ ஓகே மக்சூட்டும் நல்லா தான் அடிக்குது. ஸோ கன்ஃபியூஷன் இஸ் வெரி
இன்க்ரெடிபிள் அண்டு வேற எக்ஸ்ட்ரீம் லெவல் அப்படின்னு சொல்ல முடியாது. சூப்பராக இருக்குது. ஆனால் அட்டாக்கும் கன்ஃபியூஷன். ஸோ சைக்கிக்கு அட்டாக் கிடச்சிட்டு நல்லாயிருக்கும். கன்ஃபியூஷனோட சைக்கிக் நல்லா பவர்ஃபுல் அட்டாக்கு, அதனால தான் சொல்கிறேன். ஸோ இத்தனையும் உள்ள வந்து நின்று சொல்ல நின்றுச்சேப்பா இல்லைன்னு. ஸோ போச்சு, சரி விடுங்க. கன்ஃபியூஷனோட சைக்கிக் நல்லா பவர். நீங்கள் அனிமிஸ்லாம் டிவிலாம் பார்க்கும்போது இது இது அட்டாக்ஸ்லாம் பண்ணும்போது அப்படியே பறக்கும்ல போச்சுமாண்ணா, அது மாதிரி இப்போ பறக்க வச்சோம்னா போதும். பறக்க வச்சா அப்படியே நான் எந்த அட்டாக் வந்தாலும் அப்படியே கன்ஃபியூஷன் சைக்கிக் ரெண்டே யூஸ் பண்ணி ஈஸியாக தடுதலாம். ஆனால் சண்டை போடும்போது அடிக்கடி கன்ஃபியூஷன் சைக்கிக் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஓகே, ஓ சூப்பர், நல்லா ராட்ஸ் நல்லா லவலப் ஆகிடும். ஸோ நோஸ் பேரஸ் எனக்கு எங்கே கிடைக்கும்னு தெரியாது, ஏன்னா இது வரைக்கும் நானும் பார்த்ததில்ல. ஸோ இருந்திருந்தால் நான் ஏதாவது ஒரு டீமுக்கு பதிலாக நோஸ் பேரஸ் ஓகே, இல்லைன்னா நான் ஒரு ராக் அண்ட் சைக்கிட்டே போய் மறு பிடிக்க போகிறதால நான் நோஸ் பேரஸ் பிடிக்கலாம். ஆனால் நோஸ் பேரஸ் எங்கே கிடைக்கும்னு எனக்கு தெரியாது. நான் கூட ஒரு தடவை நோஸ் இதில் பார்த்துட்டு இதில்ப்பா அந்த டவுன் மேப் இதில் பொய் எக்ஸில் பார்த்துட்டு பிடிக்க போனேன், முடியவே எங்கே கிடைக்குன்னே தெரில. சரி ஓகே, எனக்குள்ள ஒரு பொய் பால் கிடச்சிருக்கு. ஸோ ஓகே வாங்க, நாம பேடல்ஸ் ஸ்டார்டிங் த டீம் அக்வா விசஸ் யூவி போக்கி கேமர். ஏ இவன் தான் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்ட் ஒன்னில் கூட நம்ம தோக்கடிச்ச டீம் அக்வா தானே இது. இது ஒரு என்னது டார்க் அண்டு நார்மல் டைப் போய்க்குமோ, அதனால் நம்ம இந்த அட்டாக் யூஸ் பண்ணி போய் இந்த அட்டாக் எதுக்குன்னா அதை யூஸ் பண்ணுற அட்டாக்கை அப்படியே ட்ரிபிள் பண்ணி யூஸ் பண்ணோம், அதுக்கே கொஞ்சம் அதிகமாக்கி யூஸ் பண்ணிவிடும். நம்ம கூட இது இந்த வருஷன் என்ன ஃப்ரெண்ட்ஸ் லைட் பிளாட்டினம் வருஷன் போட்டோம்ல ஃப்ரெண்ட்ஸ் என்எஸ்டியில், அதில் கூட நம்மளோட பக்டை போய் மனசு நான் கற்றுக் கொடுத்துருந்தேன் நாவுக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் அதை நான் தொட அதெல்லாம் நம்ம டெலீட் பண்ணிட்டோம். பிளாட்டினம் வருஷனுக்கு பதிலாக டைமண்டு இல்லைன்னா பெரல் அது ரெண்டில் ஏதாவது ஒன்று போடலான்றிருக்கேன். ஸோ ஏன்னா பிளாட்டினம் வருஷன் வேணும் நம்ம அதுவே ஏற்கனவே பாதிலான்னு முடிச்சிருக்கோம். அப்போனா டீம்ஸ்லாம் நான் வேறு வேறு தான் வச்சுருப்பேன், அப்புறம் ஸ்டார்டர் கூட வேறு தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே கண்டிப்பாக நான் ஸ்டார்டர் வந்து பார்க்கலாம். ஸோ ஓகே பார்த்துடலாம். ஸோ ரன் கொடுத்துடலாம். ஸோ பார்க்கலாம் பார்க்கலாம் சொல்லியாச்சு, ஆனால் என்னத்தை பார்க்குறதுன்னு தெரில. ஸோ கிரேட் பால், ஸோ சூப்பர் கிரேட் பால் கிடச்சிருக்கோம் உங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம இங்கே ஒரு லெட்டர் கொடுப்பாங்க, இதை போய் அவங்க மகன்கிட்ட கொடுக்கணும் ஸ்டீவன்கிட்ட. ஸ்டீவன் தான் இந்த ரீஜியனோட யார் சாம்பியன், அந்த சாம்பியன்கிட்ட போய் கொடுக்கணும். அப்புறம் அந்த சாம்பியன் ஒரு லெட்டர் கொடுப்பார், அந்த லெட்டரை கொண்டு வந்து இங்கே கொடுத்தோம்னா நம்மளுக்கு இது கொடுக்கும், இது என்னது எக்ஸசர் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸசர் நம்மளுக்கு ஒரு யூஸான பொருள் தான். எக்ஸசர் இருந்தால் நம்ம ஈஸியாக நம்ம புய மான்ஸ்க்கு டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே நம்ம கீழே போகலாம். கீழே போனோம்னு ஒருத்தர் வருவார், அவர் மேட்ச் கால் பண்ண சொல்லுவார். நிறைய பேருக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் நிற்பீங்க, அதனால சொல்கிறேன். ஸோ கீழே போனோன்னா வருவார் ஒருத்தர், இந்த இப்போ வெளியில் வந்தோடனே வருவா போகிறேங்க. இந்த சொன்னோன்னா இப்போ ஒரு மேட்ச் கால் பண்ண சொல்லுவார். ஸோ நிறைய பேர் போக்கினாவை பார்த்துட்டு என்னென்னு தெரியாமல் நிற்பீங்க, அதனால சொல்லிக்கிறேன். இது ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக சொல்கிறாங்க நம்மளை, போக்கினாவை நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறதுக்காக இப்போ நம்மளை அப்படி பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஓகே நம்ம பண்ணியாச்சு, இப்போ போதும் நம்மளை போயிட்டேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ ஓகே முடிஞ்சிடுச்சு. ஸோ அவங்கள ஹீல் பண்ணி விட்டாங்க. இப்போ மேயோட ஒரு பேடல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எவ்வளோ பவராக இருக்கான்னு பார்ப்போம் மிஸ். ஸோ வாங்க லெட்ஸ் ப்ளே பேடல். ஸோ போக்கினாவும் ஃபஸ்ட்டு வராது, போக்கினாவிலேயே ஃபஸ்ட்டு இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே லிட்டில் பேடல். ஸோ ரோட்டில் நடந்துக்கிட்டு இருக்க பேடல். ஸோ ஃபஸ்ட்டு விங் க்ளோ வந்திருக்கு. ஸோ நான் டேக்கல் யூஸ் பண்ணலானே இருக்கேன், ஏன்னா ராக் டைம் பேட்டை இது கற்றுக் கொடுக்கலான்னு இருந்தால் அது ஸ்டீல் டைப் போக்கிமானால ராக் டைப் பேட்டை கற்றுக்கிற முடியும்ல ஃப்ரெண்ட்ஸ், அதனால நான் அது கற்றுக் கொடுக்கலான்னு நினச்சேன், அதனால தான். ஸோ வேறு எதுக்கும் இல்லை. ஸோ வாங்க டேக்கல். ஸோ முடிச்சிட்டோம். ஸோ 17th லெவல் தொட்டுருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ட்ரிகோ வருது ஃப்ரெண்ட்ஸ், நான் ராட்ச் இறக்கணும், ஏன்னா இது ஒரு இது வாட்டர் ரெண்டு கிரவுண்டே போயிடுமான் கிராஷ். ஐயோ ஓவர் க்ரோ அப்ளை ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓவர் க்ரோ அப்ளை ஆனது. ஸோ எனக்கு ராட்ஸை பிடிக்காத ஒரே விஷயம், ராட்ஸை நம்ம இறக்கணும்னா எதில் இருக்க போயிமானோட எபிலிட்டி ரெடி ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு ராட்ஸ். ஒன்றே ஒன்றா பிடிக்காது ஏன்னு தெரியாது, ஆனால் அது எதில் இருக்க போயிமானோட எபிலிட்டி எல்லாம் இதுவாகிடும். இந்த அப்புறம் ஓவர் க்ரோ அதனால தான் இவ்வளோ குறைச்சிருக்கு, இல்லைன்னா நம்ம குறைச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன் தெரில. அது இப்போதைக்கு அதுக்கிட்ட வெறும் அப்சர்வ் அட்டாக் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும், அதனால நம்ம ஈஸியாக அதை தோக்கடிக்கலாம். அதுவே போயிட்டால் லீவ் ஃப்ளீட் அட்டாக் கற்றுக்குச்சுன்னா போச்சு ஃப்ரெண்ட்ஸ், அதை தோக்கடிக்கவும் முடியாது. நம்மள்கிட்ட இருக்க டீம்ஸில் ஃபயர் டீம் பிடிச்சா மட்டும்தான் முடியும், அதுக்குள்ளேயே நம்ம பிடிச்சிடலான்னு நினைக்கிறேன். அது லீவ் ஃப்ளீடு
ஸ்விஃப்டில் எவால்வ் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான், ஜெயிக்கவே முடியாது அதெல்லாம். ஸோ ஸோ முடியவே முடியாது. நான் சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ் இவனுக்குள்ளே இருக்கோம் போட்டி போட்டு ஜெயிக்கலன்னு, அப்படியே இங்கிருக்குள்ள வந்து டப்னு அப்படி வந்துட்டேன், முடியாத வந்து தப்பிச்சிட்டேன். சரி அப்படியே வந்துட்டேன். ம், ஸோ ஓகே, வாட்டர் கன் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபுல் ட்ரை ஸ்டோர் யூஸ் பண்ணுவோம் பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல் ட்ரை ஸ்டோர் இங்கே எங்கள்கிட்ட காசு இல்லையா, நீ என்ன வர போதும் போட்டி போட்டு ஃபுல் ட்ரை ஸ்டோர்லாம் வாங்கி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஓகே, கஷ்டப்பட்டு எவ்வளோ டெவலப் பண்ணியிருக்கோம் நம்மளும். மஸ்டப் மஸ்டப் மஸ்டப். ஸோ ஓகே போயினாவா, இவங்க எவனை ஜெயிச்சாலும் போயினாவில் ரெஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. அப்போ நடுவு நடுவில் போயினாவை போன் பண்ணி நீ துள்ளப் பண்ணுவாங்க. ஸோ ஓகே, முதலில் நம்ம வந்து விடலாம். ஸோ 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 இப்பொழுது நம்ம இங்கே வந்து இப்போ படகில் போக போகிறோம். ஓகே கரெக்டாக வந்துட்டு அப்படியோ கரெக்டாக வந்து இவர்கிட்ட பேசினா மட்டும்தான் அந்த விங்க்லூட்டை பேசினாலும் போக முடியாது. ஸோ அதுக்கு பீக்கோன்னு ஒரு பேர் வச்சுருக்கேன் அவன், பீக்கோ. ஆ, இது இந்த பீக்கோன்ற பேர் நம்மளோட ஆஷ்ட கூட வந்திருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர். இதில் என்ன எல்லோரும் பார்த்துருப்பீங்க, இதில் வந்து அந்த டீம் அக்வா வந்து என்னோடய போக்கிமானை பிடிச்சிட்டுக்கிட்டு, ஏய் இதே போல் தானே நம்ம காப்பாற்றணும் அப்போம்போது அவன்ட்ட க்ரோ என்னது அதுக்கு பேர் மேம் வந்து போச்சு க்ரௌ. இது இதுக்கிட்டேருந்து எவால்வ் ஆகுமே, இதுக்கிட்டேருந்து ஹார்பிஸ்ட்லேருந்து அந்த போக்கிமான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால நம்ம பார்த்தோம். ஸோ ஓகே, எவரால்டு சொல்லலாம், இது வரைக்கும் இந்த கார்ஃபிஷ் பார்க்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எமரால்டு சொல்லல, எங்கே இருக்கணும்னே தெரில. ஆனால் இதில் பார்த்துருக்கேன், அது எமரால்டு இது கைசோ இதோட எமரால்டு கைசோவில் பார்த்துருக்கேன் கார்ஃபிஷ்ஷு. அதுக்கு நம்ம சூப்பர் ராடை வச்சு நம்ம யூஸ் பண்ணால் போதும், நம்ம சூப்பர் ராடு யூஸ் பண்ணோம்னா போதும். ஸோ ஓகே, ஃப்ளாஷ் அட்டாக் கிடச்சிருச்சு. நான் நம்மளோட ராட்ஸை கற்றுக் கொடுக்கலாம். இனிமேல் ஆட்ஸுக்கு சைக்கிக் இது மாதிரி சின்ன சின்ன அட்டாக்ஸ் தான் கிடைக்கும். அட்டாக்ஸ் மூவிங் இடம் அது வந்து தூரம் தான் இருக்குது, ஆனால் போயிடலாம் கண்டிப்பாக. வேலை வேலை ராப்டா வேலை இடம். ஸோ மாஸ்டாப் கற்றுக் கொடுக்க வேணாம்னு தான் நினைக்கிறேன். ஸோ நான் ரிப்பல் வாங்கலை ஃப்ரெண்ட்ஸ், ரிப்பல் வேணாம். ஏன்னா என்னோடய அந்த போக்கிமான் இந்த வைக்குள்ளே தான் வரும், பிடிக்கணும்ல, அதுக்கு நம்மளுக்கு ரிப்பல் வேணாம். ஸோ ஓகே வாங்க. ஸோ பத்தால் ஃபைட்டிங் டைப். ஓகே, நான் டீம்ஸ் நம்ம ஏற்கனவே முடிவு பண்ணிட்டோம். அப்புறம் இன்னொரு சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த எமரால்டு வெர்சன் மொத்தமாக நான் எத்தனை தடவை முடிச்சிருக்கேன்னா, என்ன ஃப்ரெண்ட்ஸ் வேலை செய்ய மாட்டேன் மொத்தம் எத்தனை தடவை முடிச்சிருக்கலாம். திஸ் இஸ் நாட்டு திஸ் இஸ் நாட் இன்னும் ஃப்ரெண்ட்ஸ், பேட்ச் ஜெயிச்சா மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் ஃப்ளாஷ் யூஸ் பண்ண முடியுமா, இது எனக்கு தெரியாது. இது வரைக்கும் நான் பேட்ச் ஜெயிச்சுட்டு தான் வந்திருக்கேன். அடுத்த டீம் அட் பிடிக்கிறக்காகவும் அப்புறம் ஸ்டீவன் டப்பி சீக்கிரம் எக்ஸசர் வாங்குறக்காக வந்து இப்போ சீக்கிரம் வந்து இந்த இடத்துக்கு சேரி விடுங்க. ஸோ பார்த்துக்கலாம். ஓ ஸோ வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ், வந்துருச்சு வந்துருச்சு, எனக்கு தேவையான பொக்கிமான் வந்துருச்சு. டேக்கல் அளவு வேலை செய்யலையே, ஹார்டன் யூஸ் பண்ணிக்கிறது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஹார்டன்னால நான் இப்போ ரேக்ஸ் இறக்கி சை கன்ஃபியூஷன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, இதோட எபிலிட்டி வேறு அப்ளை ஆயிடுது ஸ்விட்ச் பண்ணாலும். ஸோ ஓகே ஸ்விட்ச் பண்ணியாச்சு. ஸோ ஓகே, கிரிட்டிக்கல் ஹிட் வந்துருச்சு அதனால இப்போ குறைஞ்சிருக்கு. சரி அப்படி இன்னொரு கன்ஃபியூஷன் யூஸ் பண்ணலாம் நம்ம சைக்கி கன்ஃபியூஷன் கன்ஃபியூஷன் சைக்கிட்னே எனக்கு வருது. ஸோ ஓகே, இப்போ பொக்கி பால் போட்டு பார்ப்போம். ஸோ பொக்கி பால். ஸோ ஸோ ஸ்ட்ரெஸ் ஸோ 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 ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட அடுத்த டீம் நம்மளுக்கு கிடச்சிருச்சோ. ஸோ சொன்ன மாதிரி பிடிச்சிட்டே அடுத்து ஃபயர் டைப், அடுத்து ராக்கு, அடுத்து அது. ஓகே, ம், பார்க்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம ஜிம் லீடர் ஜஸ்ட்டு நான் அடுத்த சிட்டிக்கு போகிறது தான், அடுத்த சிட்டிக்கு போய் நம்ம மேலையோட பேட்டில் பண்ணுறது தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ. அது வராதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா இந்த ஜிம் லீடர் ரொம்ப கஷ்டம் இருக்கிறதுலையே. நான் சொல்லுவேன், நம்ம ரேட்ஸே வச்சுருந்தாலும் கன்ஃபியூஷனே யூஸ் பண்ணாலும் அது கண்டிப்பாக நம்ம 20th லெவல் வரைக்கும் ரேட்ஸுக்கு ஏற்றி ஆகணும். ஆனால் 20th லெவல் வரைக்கும் ஏற்றினா 20th லெவலில் தான் எவ்வளோ ஆகும். சரி ஓகே, நான் 20th லெவல் வந்தாலும் நான் பிக் பண்ணி கட் பண்ணி வைக்கிறேன். ஸோ 21 வரைக்கும் நான் ஏற்றி வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்ச வரைக்கும் இருக்கிறேன். எனக்கு வேறு மறந்து போச்சு, நான் ஒரு 7 தினம் இத்தனை தினம் முடிச்சுட்டு நினைக்கிறாங்களே, 7 தினம் முடித்து எனக்கு இங்கே இருக்க வழி மறந்து போச்சு. ஸோ வந்துட்டு இல்லை எப்படியோ கஷ்டப்பட்டு இப்போ வந்து எவர் ஸ்டோன் இருக்க இடத்துக்கு போய் இப்படி சைடு ஆப்பில் போகணும். எவர் ஸ்டோன் உங்களுக்கு யார் எதுக்கு தேவையில்லை, நான் எவர் ஸ்டோன் எதுக்கு எடுக்கிறேன்னா விற்கிறதுக்கு தான், நான் உங்களுக்கு அது காசு கிடைக்கும்ல. எலைட் ஃபோர்க்கு போகிற வரைக்கும் வச்சுக்கப்புறம், ஏன்னா எலைட் ஃபோரில் போய் விற்றுக்கலாம். இப்படி வர வழியில் எத்தனை பேர் தோற்று போக வேண்டிய நிலைமைகள்லாம் வருது. சரி ஓகே, நீங்கள் சொல்லுங்கள், நம்மள் எலைட் ஃபோர் வரும்போது எத்தனை லெவல் அப் வரைக்கும் எமரால்டு வெர்சனில் பண்ணலாம். ஸோ அப்புறம் இல்லை என்றால் ஃபயர் ரெட் வெர்சன்லையும் எவ்வளவு பண்ணலாம்.
சொல்லுங்கள். ஸோ ஓகே, நாளைக்கு என்ன வீடியோப்பா சொல்ல மாதிரி, நாளைக்கு ட்ரீம்ஸும் ஃபயர் டோர்ஸனும், இன்றைக்கி எமரால்டும் ஃபயர் டோர்ஸனும் அப்லோடு. சரியா ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே மாற்றி மாற்றி அப்லோட் பண்ணி, அப்புறம் ஃபயர் டோர்ஸன் முடிஞ்சதுக்கப்புறம் இது எமரால்டையும் ட்ரீம்ஸையும் ஒன்றாவே போகலான் இருக்கேன். ஸோ ஓகே தானே? ஓகே தான் நினைக்கிட்டே சொல்லுவீங்கள். ஸோ ஐயோ தப்பாக வரேன்னு நினைக்கிறேன், மறந்து புக்கு என்ன இருக்குன்னு பார்க்கலான்னு வந்தேன், எனக்கும் மறந்து மறந்து போச்சு. ஃப்ளாஷ் அட்டாக் யூஸ் பண்ணி வருவேன் மொதல் அப்போது ரேட்ஸ் பிடிச்சது இதுதான் ஃப்ரெண்ட்ஸு. செகண்ட் டைம் நான் ரேட்ஸ் யூஸ் பண்ணுறேன் இதில் எமரால்டு வெர்ஷனில், மாஸ் டாப்பும் செகண்ட் டைமு, ஏரோன் வந்து தேர்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். இதுக்கப்புறம் பிடிக்க போகிற போக்கிமான்ல ராக் அண்ட் சைக்கிக் டைப் போக்கிமான் மட்டும் நான் ஃபிஃப்த்து டைம் யூஸ் பண்ண போகிறேன். மிச்ச போக்கிமான்லாம் இதுக்கு வரைக்கும் முன்னாடி நான் யூஸ் பண்ணதே இல்லை, அதனால தான் சொல்கிறேன். ஸோ ஓகே, நீங்கள் எல்லோரும் வரதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஜிம் பேட்ச் ஜெயிச்சுட்டு வாங்க. நான் அந்த எக்ஸசைஸ்க்காக தான் இப்போ சீக்கிரமாக போக பார்க்குறேன், வேறு எந்த விஷயத்துக்கும் இல்லை. நீங்கள் கண்டிப்பாக முடிச்சுட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஓகே, நேற்றுக்கு உமரா ரூபி யார் இருந்தால் நல்லாயிருக்கும். உமரா ரூபி, உமரா ரூபி தான் அவன் ஏற்றி போட பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஓகே, ஃபோனி ஸ்டோரேஜ் பற்றில அதில் 1000 MB ஏற்றி, அதுக்கப்புறம் உமரா ரூபியா எக்ஸன் ஒய்யா இல்லை என்றால் அதுக்கு முன்னாடி சினோவெக்ஸன் வரும்ல அந்த கேம் பிளே போட்டு முடிச்சுட்டா ஃப்ரெண்ட்ஸ் எங்கே இருந்தாலும் போகிறோம். ஸோ ஓகே, ஸோ ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ்ண்ணா, நம்ம ஒரு நாள் விட்டு ட்ரீம்ஸும் இல்லை இந்த ஃபயர் ட்ரெஸ்ஸை முடிஞ்சோன்னா ட்ரீம்ஸும் அப்புறம் என்னது பிளாக் வெர்ஷன், அப்புறம் ட்ரீம்ஸ் இல்லைல்ல எவரால்டு பிளாக் வெர்ஷன் இப்படி போடலான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பிளாக் வெர்ஷன் நம்ம முடிக்கணும், பிளாக் வெர்ஷன் கண்டிப்பாக நான் சொல்கிறேன், நிறையா பாட்டை பிடிச்சிருக்கும் நான் சொல்கிறேன். ஸோ நினைக்கிறேன் அது நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, நம்மளுக்கு ஸ்டீல் விங் அட்டாக் கிடச்சிருக்கு, நம்மளோட ஃப்ளைங் டைப் போய்வான் நம்ம கேப்சர் லாஸ்ட்டு தான் பண்ணுவோம், லாஸ்ட் இடத்துல தான் கிடைக்கும். ஆனால் ஸ்டீல் டைப் போய்வானாலும் கற்றுக்கிற முடியாது, எம்போலியானாலும் கற்றுக்கிற முடியும், எம்போலி அந்த இதில் கிடைக்காது. சரி ஓகே, நான் வீடியோ முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். இதே போல் இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் யுவி பாய் கேமர். பை பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட். பை பாய்.